மனிதன் வளர வேண்டிய அளவு வளராமைக்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமே ஐயா என்று தம்முடைய ஐய வினாவை தந்தை பெரியாரிடம் எழுப்புகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் புலவர் மா நன்னன் அவர்களின் ஐயத்தை போக்கினாரா? இதோ கேட்போம். கழுதைக்கும் எருமைக்கும் 1000 வருஷங்களுக்கு முன்பு என்ன புத்தி இருந்ததோ அதே புத்திதான் இன்றும் உள்ளது. மனிதனோ பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தனை மூலம் வளர வேண்டியவன். அப்படி வளர்ச்சி அடையாமல் மிருகங்களைப் போல் பகுத்தறிவற்றவனாக இருக்க காரணம் என்ன? அவனது அறிவு வளர்ச்சியினை தடைப்படுத்த சாத்திரங்களையும் கடவுளையும் மதத்தையும் முன்னோர்கள் நடப்பையும் கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள். மனிதனுக்கு மானமும் பகுத்தறிவும் இருக்கிறது. அது கண்மூடித்தனமான மிருகத்தன்மைக்கு ஏற்பட்டது அல்ல. பகுத்தறிவை மனிதன் தப்பாக பயன்படுத்தியே அதிகமான தொல்லைக்குட்பட்டான். திருடுபவன், பொய் பேசுபவன், பலாத்கார செயல்களில் இறங்குபவன், புணர்ச்சி விஷயங்களில் தவறாக பெரியனாக நடப்பவன் முதலிய தவறு செய்பவர்களின் மனம் அவற்றை செய்யாமல் அடக்கி தடுத்துக் கொள்ளும் சக்தி இல்லாததால் எளிதில் அக்காரியங்களை செய்து விடுகிறார்கள். மனோபலம்தான் மனிதன் உயர்ந்த தன்மைக்கு காரணம். மன பல குறைவுதான் மனிதனின் கீழ்த்தன்மைக்கு காரணம் என்பது தேர்ந்த தத்துவமாகும். மற்றும் அவனவன் சுவாபம் என்பதும் மனித பிறவித்தன்மையே பெரிதும் பொறுத்ததாகும் என்கிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து இந்த சிறந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இக்கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.